பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் தோழர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய கட்சி தோழர்களுக்கும் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கும் யூடியூப் ரூட்டர்ஸ் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. இவருடைய படுகொலையொட்டி இது வந்து ஒரு வெஞ்சன்ஸ்க்காக நடந்த சம்பவம் இல்லை, இது வந்து அரசியல் கொலை இல்லை, இது வந்து தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு பல்வேறு விதமாக விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவருடைய படுகொலையை சுற்றி நடந்தது என்ன, சரண்டர் ஆனவங்க என்ன சொன்னாங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தோழர் ஆம்ஸ்ட்ராங் ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்விக்காக நிறைய உதவிகளை செஞ்சுருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சட்ட ரீதியாக வரக்கூடிய சிக்கல்கள் அதை அவங்க எதிர்கொள்கிறதுக்கு அவங்களுக்கு நிதி பற்றாக்குறையாக இருக்கா இல்லை சட்ட ரீதியாக ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு பார்த்து அதற்கேற்றாப்பில் அவர்களுக்கு சட்ட உதவிகளோ நிதியுதவிகளோ செய்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் அம்பேத்கரிய கருத்தை தொடர்ந்து அரசியல் தளத்தில் முன்வைத்து பேசிக்கொண்டும் பிரச்சாரம் செய்து கொண்டும் இருந்தவர். பௌத்த கருத்துக்களை பண்பாட்டு தளத்தில் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவர். அப்படியான ஒரு தோழர் நேற்று படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். பெரம்பூரில் புதுசாக ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறார் தோழர் ஆம்ஸ்ட்ராங். அந்த வீடை பாறை வீடை வர்றப்ப இந்த நேரம் பார்த்து அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது இந்த கொலையை செய்தவங்க அவர் எந்த சமயத்தில் எப்படி வருவார், ஏன்னா அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் எப்போதும் அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி அவர் எந்த இடத்துக்கு போகிறப்ப அவரை சுற்றி ஆட்கள் இல்லாமல் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு லைசன்ஸ்டு கன்று வச்சுருக்கிறார், எந்த இடத்துக்கு போகிறப்ப அவர் துப்பாக்கி இல்லாமல் போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நுட்பமாக அவரை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இந்த கொலையை நிகழ்த்தி இருக்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அவர் இந்த வீடை பார்க்க மேற்பார்வையிட வர்றப்ப தான் துப்பாக்கிகள் இல்லாமல் அவர் கூட ஆட்கள் இல்லாமல் வர்றதா சொல்லப்படுது. அப்போது இதெல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருந்து கண்காணித்து தான் இந்த கொலையை அவங்க நிகழ்த்தி இருக்கிறாங்க. நேற்றைக்கு நைட்டு டெலிவரி பாய் போல் வேஷம் போட்டு ஒரு குரூப்பு பைக்கில் வந்து தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவரை சுற்றி வளைச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை அவர் அங்கே மிஸ் ஆகிட்டார் அப்படின்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு 3-4 பேர்த்த அந்த குரூப் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. ஒருவேளை இங்கே மிஸ் ஆகிட்டா அங்கே அவரை கொலை பண்ணிடணுன்ற பிளானோட இப்படி அவர் தாக்குதலுக்கு உள்ளாகிறப்போ அதை தடுக்க வந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய நண்பர்களான பாலாஜி, வீரமணி, அவருடைய டிரைவர், இப்படி 3 பேரும் வெட்டுக்காயங்கள் பட்டிருக்கிறாங்க. அவர் இன்னும் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. ஃபஸ்ட்டு வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த கொலை செய்த 8 பேரும் போலீஸில் சரண்டர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் அதுக்கு பின்னாடி கமிஷனர் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி அந்த 8 பேரையும் காவல்துறை தான் அரெஸ்ட் பண்ணுச்சு. இந்த கொலையை செய்ததா சிசிடிவி காட்சிகள் மூலமாக சஸ்பெக்ட் பண்ண ஒரு 8 பேரை போலீஸ் தான் சம்பவம் நடந்த 3 மணி நேரத்துக்குள்ளே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொல்லியிருந்தார். பொன்னை பாலு, திருவேங்கடம், செல்வராஜ் உட்பட ஒரு 8 பேர் தான் போலீஸால் அரெஸ்ட் செய்யப்பட்டவங்க. இவங்க காரணமாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, போன வருஷம் பட்டினம்பாக்கத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கும் அதை கொலை செய்யப்பட்டவங்களுக்கும் தோழர் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற சந்தேகத்தின் பேரில் தான் நாங்கள் தோழர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணோம் அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததா நக்கீரன் போன்ற இதழ்களில் காலைல செய்தி வெளியானது. இந்த ஆற்காடு சுரேஷனுடைய கொலை, இந்த சம்பவத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, இந்த சம்பவங்கள்லாம் எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னா 2010 ஆரம்பமாகுது. அதாவது காஞ்சி சங்கர்ராமன் கொலை வழக்கில் குற்றவாளியாக அறியப்படுற கதிரவன், இவர் ஆற்காடு சுரேஷனுடைய நண்பர். இவருக்கும் பிஎஸ்பி நிர்வாகி தென்னரசுவின் நண்பர் சென்னாகேசவலுக்கும் நடுவில் ஒரு தகராறு உண்டாகுது. அந்த தகராறு காரணமாக சென்னாகேசவலு கதிரவனை கொலை செஞ்சிடுறாரு. இதுக்கு பழி தீர்க்கிற விதமாக 2010 ஆற்காடு சுரேஷும் அவருடைய காதலியாக அறியப்படுற புளியந்தோப்பு அஞ்சலையும் சேர்ந்து சென்னாகேசவலுவை 2010 கொண்டாடுறாங்க. அதை தொடர்ந்து 2015 பிஎஸ்பி நிர்வாகி தென்னரசுவையும் 2 பேரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க. இதை தொடர்ந்து 2021 இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட இந்த புளியந்தோப்பு அஞ்சலையை பாஜகவில் சேர்த்து பாஜகவினுடைய வடசென்னை மகளிரணி செயலாளராக பதவியும் கொடுத்துருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த பிஎஸ்பி நிர்வாகி தென்னரசுடைய கொலைக்கு பழி தீர்க்கிற விதமாக அவருடைய தம்பி பாம் சரவணன் அவருடைய கூட்டாளிகளோடு சேர்ந்து 2023
இந்த ஆற்காட்டு சுரேஷை பட்டினப்பாக்கத்தில் வச்சு கொலை பண்ணிடுறாரு. இந்த கொலை வழக்கில் அதிமுக பிரமுகர்கள் ரெண்டு பேர் உட்பட இவர்கள் எல்லாமே கைதும் ஆயிருக்கிறாங்க. இந்த 2010 தொடங்கி 2023 வரைக்கும் இந்த டைம் லைனில் எதிலையுமே தோழர் ஆம்ஸ்ட்ராங் சம்மந்தப்படவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ கைது செய்யப்பட்ட இந்த பொன்னை பாலு என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2023 நடந்த இந்த ஆற்காடு சுரேஷினுடைய கொலை, அந்த கொலையாளிகளுக்கு சட்ட ரீதியாக ஏதோ ஒரு உதவி தோழர் ஆம்ஸ்ட்ராங் செய்தாரு, இந்த சந்தேகத்தின் அடிப்படையிலையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஎஸ்பியோட நிர்வாகிகள் சிலர் இவரை மிரட்டினதுக்காகவும் தோழர் ஆம்ஸ்ட்ராங்க கொலை செஞ்சதா வாக்குமூலம் கொடுத்திருக்கதா செய்திகள் வெளியே இருக்குது. தோழர் ஆம்ஸ்ட்ராங் அடிப்படையிலேயே ஒரு வழக்கறிஞர். வழக்கறிஞர்கள் இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு சட்ட உதவிகள் செய்யறது அப்படிங்கிறது இயல்பான விஷயம்தான். ஆனால் இந்த ஆற்காடு சுரேஷின் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு சட்ட உதவி செய்தார் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு குறிப்பிட்டு எந்தவித குறிப்போ செய்தியோ நம்மள்கிட்ட கிடையாது. ஆனால் அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலையும் ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பின்னாடி சில பிஎஸ்பி நிர்வாகிகள் இந்த பொன்னை பாலாவை மிரட்டினாங்க அப்படின்ற அடிப்படையிலையும் தான் தோழர் ஆம்ஸ்ட்ராங்க கொலை செய்ததா அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு செய்திகள் வெளியாகிருக்கு. இந்த விஷயத்தில் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய இன்னொரு ஒரு ஆங்கிளும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, போன வருஷம் கொலை செய்யப்பட்ட இந்த ஆற்காடு சுரேஷ்ன்ற ரவுடி ஆருத்ரா நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட நபர். இந்த விஷயத்தை ஏன் இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா, தோழர் ஆம்ஸ்ட்ராங் அந்த ஆருத்ரா நிறுவனத்தால் ஏமாற்றப்பட்ட சில மக்களுக்கு அவங்களுடைய பணத்தை அந்த நிறுவனத்திடமிருந்து வாங்கி திரும்பி கொடுத்துருக்கிறார். ஒருவேளை இந்த சம்பவத்தால் கூட அவர் கொலை செய்யப்பட்டாரா அப்படின்ற ஆங்கிள்லையும் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் நிறைய பேர் பதிவு பண்ணிட்டு வராங்க. இந்த ஆற்காடு சுரேஷ் அப்படின்ற ரவுடியினுடைய காதலி புளியந்தோப்பு அஞ்சலை, இவங்க ஏற்கனவே பாஜகவினுடைய மகளிர் அணி செயலாளராக இருக்கக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் சமீப நாட்களாக திருச்சி சூரிய சிவா தொடர்ந்து நக்கீரனுக்கு பல இன்டர்வியூகளை கொடுத்துட்டு வராரு. அதில் தொடர்ந்து இந்த பண மோசடி பண விவகாரங்களில் எப்படியெல்லாம் பாஜக தலைமைக்கு இதிலிருந்து ஒரு பங்கு போச்சு அப்படின்றத தொடர்ந்து அம்பலப்படுத்திட்டே வராரு. இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த ஆருத்ரா விஷயத்தில் அதில் சம்மந்தப்பட்ட அந்த ஹரீஷ் அப்படின்ற நபருக்கு பணத்தை வாங்கிட்டு மாநில பொறுப்பு போட்டு கொடுத்துருக்கிறார் அண்ணாமலை அப்படின்ற குற்றச்சாட்டும் இருந்தது. அந்த வழக்கில் தான் தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து லுக் அவுட் நோட்டீஸ்லாம் போட்டு ஆர்கே சுரேஷ் துபாய்க்கு ஓடி போனார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆருத்ரா விவகாரத்தில் ஒரு பெரிய அளவிலான தொகை பாஜகவினுடைய தமிழ்நாடு அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய கேசவ விநாயகத்துக்கும் போயிருக்குது அப்படின்னு பல மூத்த பத்திரிகையாளர்கள் நக்கீரன் போன்ற இதழிலேயே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கும் பிஜேபியோட தான் கனெக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால், தோழர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிற 8 பேரில் ஒருத்தரான செல்வராஜ், இவர் வந்து திருநின்றவூர் பாஜகவினுடைய எஸ்சிஎஸ்டி பிரிவின் மண்டல் தலைவராக இருக்கிறாரு. இந்த 2010 கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட இந்த புளியந்தோப்பு அஞ்சலை, அதை தொடர்ந்து இப்போ தோழர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிற இந்த செல்வராஜ், இவங்க எல்லாமே பாஜக பின்புலம் கொண்டவங்களா இருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஆருத்ரா விவகாரமும் சுற்றி சுற்றி பாஜக காரங்கள்ட்டே தான் போய் நின்றுச்சு. அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி, கேசவ விநாயகம்னு லிஸ்ட் இப்படியே தான் இருந்தது. இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் பாஜக தான் தோழர் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலைக்கு பின்னாடி இருக்கா அப்படின்ற ஆங்கிள்லையும் போலீஸ் விசாரணை செய்யணும் அப்படின்னு பலரும் சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டு வரதான் நம்மளால் பார்க்க முடியுது. தோழர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் கைதாகி இருக்கிற பொன்னை பாலு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் தோழர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணோம், கொலை பண்ணிட்டு அந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு போய் ஆற்காடு சுரேஷனுடைய சமாதியில் வச்சு வணங்கணும் அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்குது. இது ஒரு புறம் இருந்தாலும் ஏற்கனவே தோழர் ஆம்ஸ்ட்ராங்கின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு உளவுத்துறை 3 முறை எச்சரித்ததா செய்திகள்லாம் காலையில் வெளியாகிட்டு இருந்தது. அதையும் ஆணையர் வந்து மறுத்திருக்கிறாரு. அப்படி எதுவும் இன்டெலிஜென்ஸ் ரெக்கார்டில் இல்லை, அப்படி எந்த விதமான அறிவுறுத்தல் செஞ்சதாகவோ வந்ததாகவோ எந்தவித ரெக்கார்ட்ஸும் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. இந்த கைதானவங்க இவ்வளவு தெளிவாக தோழர் ஆம்ஸ்ட்ராங்கை கண்காணித்து பிளான் பண்ணி இந்த கொலையை நிகழ்த்தி இருக்கிறாங்கங்கிற பட்சத்தில் உளவுத்துறை இதை கவனிக்க தவறிடுச்சா, இல்லை செய்திகளில் வெளியான மாதிரி உளவுத்துறை தோழர் ஆம்ஸ்ட்ராங்கை எச்சரித்ததா அப்படிங்கிறத இன்னொரு முறை காவல்துறை தெளிவுபடுத்தணும். ஏன் அப்படின்னா, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் தலைநகரில் வச்சு கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்களிடையே ஒரு பீதியை உண்டாக்கும். அதனால் மக்களுக்கு பயத்தை போக்குற வகையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத தெளிவுபடுத்த வேண்டியது காவல்துறையுடைய கடமை.
அதே மாதிரி இந்த கொலை குற்றவாளிகளுக்கு உரிய கடுமையான தண்டனைகளை காவல்துறையும் இந்த அரசும் பெற்றுத்தரணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறோம். மீண்டும் ஒரு முறை தோழர் அவர்களை பிரிந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கட்சி தோழர்களுக்கும் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் யூடியூப் ரூட்டர்ஸ் இரங்கலை பதிவு செய்கிறது.